வன்னியர் சமூகத்தின் மீது வீண் பழியை சுமத்தி அவதூறு சுமத்தி வீண் களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஜெய்வீம் என்கின்ற திரைப்படத்தில் வன்னியர் கலசத்தை இழிவுபடுத்திய நடிகர் சூர்யாவும் அந்த படத்தின் இயக்குனர் தாசிய ஞானவேலும் பிசிஆர் சட்டத்தில் கைதாக போகிறார்கள் என்ற செய்தி சினிமா வட்டாரத்தில். நடிகர் சூர்யாவும் கம்பி என்ன போறாங்க அப்படின்ற தகவல் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வெகு நாட்கள் பின்னாடி திரும்பி இப்படி ஒரு பொருளை கலப்புறா அப்படின்னு நினைக்காதீங்க. ஜெய்பீம் திரைப்படம் முதனை கிராமத்தில் நடிக்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபரை பொய் வழக்கில் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்து கொன்றதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம்னு அந்த இயக்குனர் சொன்னார். ஆனால் அதை நடிக்கிற ஒரு சமுதாயத்தையும் காட்டலை. யார் அவர்களை கொல்லப்பட்டார்களோ, யாரால் அவன் கொல்லப்பட்டாரோ, யார் யார் அந்த வில்லன் இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தன்னுடைய வன்மத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து அந்த வில்லன் அந்த காவல்துறை அதிகாரி வன்னிய சமுதாயத்தவன் என்கின்றது போல பிம்பத்தை ஏற்படுத்தி அந்த நடிகரின் கதாபாத்திரத்தின் பெயரையும் குரு என்று சூட்டி தனக்கு வன்னியர் சமுதாயத்தின் மீது உள்ள வஞ்சத்தையும் வன்மத்தையும் இந்த காட்சியின் மூலமாக தீர்த்து கொண்டான் அந்த திரைப்படத்தின் இயக்குனர். உங்களுக்கு ஒரு இயக்கத்தின் மீது கோபம் இருக்கலாம், ஒரு தனிநபர் மீது கோபம் இருக்கலாம், ஒரு சமுதாயத்தின் மீதே உங்களுக்கு எப்படி என்ன அவ்வளோ வன்மம் என்கின்ற கேள்வி பலதரப்பட்ட மக்கள் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் ஆணவத்தோடு திமிரோடு இதை ஒரு விளம்பர யுக்தியாக பயன்படுத்தி அதில் காசு பார்க்க எண்ணிய அந்த படக்குழுவினரும் அந்த தயாரிப்பாளர் டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யாவும் செய்து வந்தார்கள். அவங்களுக்கு காசு பண்ணுறது மட்டும்தான் நோக்கம். இதை ஒரு பேசு பொருளாக்கி இதை ஒரு விளம்பர பொருளாக்கி ஜெய்மீம்னு எதுக்கு அந்த படத்துக்கு பேர் வைக்கணும்? சம்மந்தமே இல்லை. நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுகிறவர்கள் யாரும் இந்த படத்தை கண்டிப்பார்கள். அம்பேத்கரின் தொண்டர் என்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் அந்த படத்தை கண்டிப்பார்கள். ஆனால் அம்பேத்கரையும் அதில் வியாபார பொருளாக்கி ஜெய்பீம் என்ற பெயரை வைத்து தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தின் மீது வன்மத்தை கொட்டி தீர்த்து எடுக்கப்பட்ட அந்த படத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ராஜா கண்ணுவோட வழியை கூட பேசவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட அந்த ராஜா கண்ணுவின் குடும்பத்திற்கு பல்லா கோடி சம்பாதித்த இந்த குழுவினர் ஏதாவது கிள்ளி போட்டார்களா என்றால் இல்லை. பல கண்டனங்களுக்கு பின்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினரை வரவைத்து சில லட்சங்களை கொடுப்பதாக சொன்னார்கள். அதுவும் சரிவர கொடுக்கப்படவில்லை என்றுதான் அந்த தரப்பினரும் சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் பாதிக்கப்பட்ட ராஜா கண்ணுவின் குடும்பத்தை சேர்ந்த கொளஞ்சியப்பன் என்கின்ற நபர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் நடிகர் சூர்யா மீதும் இயக்குனர் தாசே ஞானவேல் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழும் தனக்கு கிடைக்க வேண்டிய எங்கள் கதையை வைத்து பணம் சம்பாதித்த பல கோடிகளை கொள்ளையடித்த இந்த நாடக சினிமா கும்பல் எங்களுக்கான ராயல்டி தொகையை தரவில்லை என்றும் குற்றம் சாட்டி வழக்கு கொடுத்திருக்கிறார்கள். பணம் மட்டுமே பிரதானமாக எண்ணிய அந்த சினிமா துறையினர் அதற்கு மூலக்கருவாக இருந்த அவர்கள் பட்ட வேதனையை வழியையெல்லாம் திரையில் போட்டு காண்பித்து பணம் சம்பாதித்த கும்பல் அவர்களுடைய வேதனையில் பங்கு பெற்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. சரி, வேதனை தான் பங்கு பெறலை, கொள்ளடிச்சிங்களே பணம், வன்னியர் சமுதாயத்தின் மீது வன்மத்தை கக்கி அதன் வழியாக விளம்பரத்தை தேடி இந்த மக்களுடைய அனுதாபங்களையும் இந்த மக்களுடைய வலியை காட்சிப்படுத்தி கொள்ளையடித்த பணத்தில் கூட அவர்களுக்குரிய ராயல்ட்டி தொகையை கூட தரல. இவங்களுக்கு முழு முதல் நோக்கம் பணம் மட்டும்தான் என்பதை நாம் ஆதி முதல் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தீர்க்கமாகவே சொன்னார், நீங்கள் எப்படி ஒரு சமுதாயத்தின் அடையாளத்தை நீ காட்டுறீங்க அப்படின்ட்டு பாரதிராஜா போன்றவர்கள்லாம் சப்பை கட்டிக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வந்தபோது சொன்னார், தேவர் பெருமானோட படத்தை இதில் வச்சுருந்தீங்கன்னா கண்ட இப்படிதான் அமைதியாக இருந்திருப்பீங்களா? வன்னியர்னா உங்களுக்கு இழிச்சவாயான்ற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய வலியையும் வேதனையையும் பிரதிபலித்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனால் அதையும் அரசியல் ஆக்கினார்களே தவிர இந்த வன்னியர்களுடைய வலியையும் வேதனையும் எல்லாரும் அலட்சியம் மட்டும்தான் படுத்தினார்கள். இதை கண்டு ரசித்து முதலமைச்சர் அவார்டு கொடுக்குறாருங்க தாசை ஞானவேலுக்கு. இந்த வன்னிய பெருங்குடி மக்களின் வேதனையை எவரும் அறிந்து கொள்ளாமல்
அவர்களின் ரணத்தில் இன்னம் கண்ட கூட்டம் நிச்சயம் பதில் சொல்லும் என்று அமைதி காக்கும்படி பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க லட்சோபலட்ச தொண்டர்கள் தங்கள் மனதில் காயங்களை பதிய வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். இப்படி கொள்ளையடித்த கூட்டம் இப்போ கூட விவாத பொருளாச்சு. ஜோதிகா சொல்லியிருந்தாங்க, தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் பார்க்கும்போது எனக்கு என்ன இப்படி ஏன் இந்த மாதிரி காசை கரியாக்குறாங்க, இந்த கல்விக்கு செலவழிக்கலான்ற மாதிரியான பெரிய அன்னதரசா மாதிரிலாம் பேசுனாங்க. ஆனால் இப்போ அவர் கணவர் ரோலக்ஸ் வாட்ச் 28 லட்சம் ரூபாய்க்கு வெறும் வாட்ச் 28 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அந்த அம்மையார் அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டாரா, கணவர்கிட்ட போய் கேட்க மாட்டா, 28 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளும் படிக்க வைக்கலாம் ஒரே ஒரு வாட்சிக்கு. அவர்கள் வெளியில் வேடம் போடக்கூடியவர்கள், அரிதாரம் பூசக்கூடியவர்கள் என்பதை நொடிக்கு ஒரு முறை நிரூபித்து கொண்டிருந்தார்கள். இந்த வன்னிய மக்களின் வலியும் வேதனையும் நிச்சயம் அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கும், கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கலைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியாக இருக்கின்ற மாதிரி தான் சூர்யாவுக்கு இப்போ பயணங்கள் போயிட்டு இருக்கு. அவருக்கு அவர் தொட்டதெல்லாம் தோல்வியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை சமுதாய மக்கள் புறக்கணித்தால் எந்த நிலைக்கு ஆட்கொள்வோம் என்பதை வன்னிய மக்கள் சூர்யாவின் மூலமாக வன்னியர்களுக்கு எதிர்கருத்தை சொல்பவர்களுக்கு விதைத்திருக்கிறார்கள். நன்றி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?